السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ഡെയിലി വൺ ഹദീസ് നമ്പർ 531. മുസ്ലിമിൻ അൻറാട വാഴ്വിനിൽ അതും തുടർച്ചി പകുതി 57. ഇൻറിയ ഹദീസിൻ അറിവിപ്പാലർ ഹദ്രത്ത് സയ്യിദന അലി ബിൻ അബി ത്വാലിബ് റളിയല്ലാഹു തആല അൻഹവർകൾ. ഖാല റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം, അല്ലാഹുവിൻ തിരുത്തൂതർ സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ അവർ കൂറിനാർകൾ, അൽബഖീലു മികപ്പെരിയ കരുമി യാരെന്ന് തരുമാ? സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ ഒരു നബറെ പറ്റി നമുക്ക് അറിവിത്ത് തരികാർ. അല്ലത് ഉലോബി യാരെന്ന് തരുമാ? അല്ലത് ഉളുത്തൻ എന്നാൽ യാരെന്ന് തരുമാ? ഇത് ബഖീൽ എന്നതിന് തമിഴാക്കമാകും. இந்த வாசகங்கள்லாம் கேட்டு பழக்கமில்லாதவர்களுக்கு பல நேரங்களில் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வாசகம்தான் கஞ்சன் என்பது. கஞ்சன் என்பதனுடைய மற்ற வார்த்தைகள் தான் உளுத்தன், உலோபி, கருமி என்பது. இதற்கு ஆங்கிலத்தில் மைசர் என்று சொல்லுவார்கள். எந்த மொழியில் எப்படி இலக்கியத்தின் இலக்கியமாக சொன்னாலும் சரி, ஆங்கிலத்தில் சொன்னாலும் தமிழினுடைய இலக்கியத்தில் சொன்னாலும் இந்த நபரை அல்லாஹு தால விரும்புவது இல்லை, மக்கள் விரும்புவது கிடையாது. பணம் இருந்தும் சிலவிடாமல் இருப்பவன் அல்ல மிகப்பெரிய கஞ்சன். அவனை என்ன இருந்தாலும் மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நபர் யார்? அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்தில் மிகப்பெரிய கஞ்சனாக அல்லது கருமியாக எண்ணப்படக்கூடிய நபர் யார்? அல்லாஹ்வினுடைய திருத்தூதரிடத்தில் இந்த நபரை கஞ்சன் என்று சொல்லும்போது முஸ்லிம் சமுதாயம் அனைவரும் இந்த நபரை கஞ்சனாகத்தான் பார்ப்பார்கள். அது யார் என்று தெரியுமா? மன் துக்கிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலையா. எனது பெயரை சொல்லப்பட்ட பிறகும், என்னை ஒரு இடத்தில் நினைவு கூறப்பட்ட பிறகும், எனது பெயரை எடுத்துரைக்கப்பட்ட பிறகும் என் மீது சொலவாத்தை சொல்லாமல் இருக்கின்றானே, அவன்தான் மிகப்பெரிய கஞ்சன் என கண்மணி நாயகம் ஈருலக சரதார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு சொலவாத்தை சொல்லாதவன்தான் மிகப்பெரிய கஞ்சன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சொலவாத்து, அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஒரு சொலவாத்திற்காக அல்லாஹு தஆலா தரக்கூடிய சவாபு மிக பெரிது. குறைந்தபட்சம் ஒரு சொலவாத்து சொன்னால் 10 நன்மைகள் இருக்கிறது என்று நாம் படித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் வேறு பல இடங்கள் நாம் பார்க்கல, 30 நன்மை கிடைக்கிற 10 நன்மைகள் அவனுக்கு வழங்கப்படுகிறது, 10 பாவங்களை மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜாவை அல்லாஹுத்தில உயர்த்துகின்றார். 10 நன்மை வழங்கப்படும், 10 பாவங்களை மன்னிக்கப்படும், 10 தரஜாவை வழங்கப்படும். இப்படி 30 நன்மை ஒரு சொலவாத்திற்கு மட்டும் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த மாபெரும் அந்த நன்மையை பெறுவதற்கு கூட தனது உதடுகளை அசைக்காமல் இருக்கின்றானே, இவன்தான் மிகப்பெரிய கஞ்சன் என கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார்கள். இதை ஏன் இன்றைய தினத்தில் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை எப்போது கேட்டாலும் நாம் ஸலவாத் சொல்லணும். ஆனால் மிகவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைய தினத்தில் பள்ளிவாசல் சென்று பல நேரங்களில் பள்ளிவாசலுக்குடி இமாம் அவர்கள் பயான் சொல்லும்போது, நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹுடைய பெயரை சொல்லும்போது ஸலவாத் ஓதணும். ஸலவாத் ஓதாமல் இருக்கக்கூடிய பல நபர்களை நாம் பள்ளிவாசலில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இமாம் அவர்கள் சொலவாத்தை ஓதுங்கள் என்று சொன்னால்தான் இவர்கள் சொலவாத்தை ஓதுகிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் இமாம் அவர்கள் நாம் யாருமே அந்த கஞ்சன் என்ற அந்த பட்டியலில் நமது பெயர்கள் இடப்படக்கூடாது, நமது பெயரும் இடப்பெறக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் சொலவாத்தை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் சுயமாக நாம் அனலைஸ் செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. பள்ளிவாசல் பயான் செய்யக்கூடிய நேரத்தில் கண்மணி நாயகத்தின் பெயரை கேட்கும்போது நாம் சொலவாத்தை ஓதுகிறோமா? இல்லையெனில் நாம் நிச்சயமாக நமது பெயரும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்தில் கஞ்சன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பட்டியலில் நமது பெயர் உட்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அது மட்டுமல்லாமல் பல நபர்கள்
ஜுமாவுடைய அந்த நேரத்தில் குத்துபாவுடைய பொழுது கண்மணி நாயகத்துடைய பெயர்கள் சொல்லப்படக்கூடிய வேளையில் அந்த நேரத்தில் பலரும் கவனிக்காமல் இருக்கிறார்கள் குத்துபாவை. இது தவறு. குத்துபாவை கவனிக்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அந்த குத்துபாவில் எப்போதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்கப்படுகிறதோ அந்த நேரத்தெல்லாம் சலவாத்தை ஓதிட வேண்டும். மேலும் அந்த நேரத்தில் அந்த குத்துபாவின் போது மகான்மார்களான குலஃபா ராஷிதீன்கள் அவருடைய பெயர்களை சொல்லப்படுகின்ற வேளையில் ரதியல்லாஹு அன்ஹு என்று நாம் தர்தியத்தை சொல்ல வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு பெயரை கேட்கும்போது அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ஹம்சத் ரதியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒவ்வொரு குலஃபா ராஷிதுகளுடைய பெயரை கேட்கும் போதும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு தந்தையுடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் நாம் அந்த தர்தியத்தை சொல்லுவதற்கு மறக்கக்கூடாது. ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவதற்கு நாம் மறக்கக்கூடாது. இது முஸ்லிமான மனிதன் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு வெள்ளிக்கிழமை தினம் இது. ஜுமாவுடைய போதும் அதல்லாத போதும் எப்போதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டால் ஸலவாத்தை ஓதிட வேண்டும். இல்லையெனில் அவன் மிகப்பெரிய கஞ்சன் என்ற அந்த பட்டியல் அவனுடைய பெயரும் சேர்க்கப்படும். அல்லாஹு தஆலா பாதுகாத்தார் புரிவானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். இந்த ஹதீஸ் 1403 ஹதீஸாக ரியாலு சாலிஹின் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து.